நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளமு நம்மளால முடியும் நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது ஹயலாம் வணக்கம் வணக்கம் டு கேபி நம்பரன் வச்சுருங்க சிந்தவிலே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓபி டுவெண்ட்டி சவன் பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும் அதில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா என்னது காத்திருந்த இருந்த பார்த்திங்கன்னா ஸ்டிமிங் எல்லாமே கிடச்ச மாதிரி அவ்வளோ அப்டேட்ஸ் இருக்குது அவ்வளோ ஸ்கின் அவ்வளோ லூட் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் வராத மாதிரி தான் இருக்குது எதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இது வரைக்கும் வந்த மாதிரியே இல்லை அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் கேபி நம்பர் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் டேட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இது தெரிய வேண்டியது இருக்குது ஏன்னால் சும்மா உட்காந்து பாருங்கள் அடுத்த அப்டேட்டில் என்னெல்லாம் வரப்போகுதுன்ட்டு அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஓகேங்களா கேஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆகுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஃபிஃபைக்கு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு தீம் ஸ்கின் வருது அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அண்ட் இதில் பார்த்திங்கன்னா கன் ஸ்கின் வேறு 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 லெவலு அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டுக்கு ஸ்கின் கொடுத்துருக்காங்க அடுத்து பக்கத்தில் இருக்குது என்னடா கேட்டிங்கன்னா ஏதோ கீபோர்ட் மாதிரி இருக்குது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கிட்டார் மாதிரி இருக்குது என்னடா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பேட்டு கொண்டு வந்தாங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா கையில் வச்சிருக்கேன் பேட்டு இல்லைனா பாருங்க ஒன்று பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அது என்னது எம் ஒன் எயிட் செவன் த்ரீயா அப்படி ஒரு ஷார்ட்கன் இருக்குமா குட்டி ஷாட்கன் அதிகம் ஷார்ட் கன் எம் ஒன் எயிட்டி எயிட் செவனுக்கும் குட்டியாக ஒன்று இருக்கும்ல அதுக்கும் எம்பி பி ஒரு ஸ்கின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு தனியாக ஒரு ஸ்கின்னு ஓகேங்களா அண்ட் இந்த ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் வாங்கினோம்னா அதைட்டு ஒரு கன் கிரேட் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு கன் பாக்ஸ் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்த்திங்கன்னா நாலு நாலு ஸ்கின்னு சாரி நாலு கன்னுக்கு வந்து ஸ்கின் இருக்குமா அப்படி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு இருக்கிற நாளையும் பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்னுக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கின் இருக்கும் அண்ட் இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஸ்கின் இருக்குது அதில் ஒன்று பார்த்திங்கன்னா எவலிஷன் ஸ்கின் அதை பார்த்தீங்கன்னா உருமார ஸ்கின்னு இப்போ கோப்ரா எம்பிபட்டி வந்ததில்லாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் இருக்குது அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பின்டி ஏடபிள்யூம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கன் அடுத்து பார்த்திங்கன்னா வெக்டர் இந்த நாளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தீம் கண் ஸ்கின் இருக்கு எனக்கு தெரிஞ்சு எதாட்டு ஒரே ஒரு பவரை மட்டும் கூட்டிகிட்டு ஒரு பவர் மைனஸ் பண்ணியிருப்பாங்க இது மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஷார்ட்கன் வந்து ஸ்கின் இனிமேல் எல்லாருமே வாங்கலாம் அதாட்டு பார்த்திங்கன்னா குறஞ்ச டைமண்டில் கூட வாங்கலாம் அது வந்து வேறு லெவலில் இந்த அப்டேட்லேருந்து வருது அண்ட் அடுத்த செட்டுக்கு போயிடலாம் சரி சரி இன்னும் இன்னும் இருக்கலாம் ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா டிராகனோக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தாம்சனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னப்பா யூஎஸ்பிக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்கின் வருது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எலைட்டில் மட்டும் விட்டுருந்தாங்க அண்ட் ஜி எயிட்டின் அண்ட் பார்த்தீங்கன்னா மேக்னம் செவன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வருது எனக்கு தெரிஞ்சு ஷார்டன்னு இந்த கிரேட் பாக்ஸில் அப்லோ சாரி அப்லோட் பண்ணுறது வந்து வேறு லெவலு அண்ட் அடுத்த செட்டுக்கு பேரலாம் அண்ட் இந்த செட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டிங்னா கட்டானா ஸ்கின் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கைத்தா ஸ்கீத்தா ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அந்த கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோடாரி மாதிரி வச்சு ஆடுவோம் பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஸ்கின் ஸ்கின்னு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டானா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏகே ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க சாரி ஸ்கேரோட ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்டன் ஸ்கின்னு என்னடா இது வேறு லெவலில் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ நைன் ஃபோர் ஸ்கின்னு அடுத்து பார்த்திங்கன்னா எம் ஃபைவ் ஒரு ஸ்கின்னு அடுத்து பார்த்திங்கன்னா தாம்சனுக்கு ஒரு ஸ்கின்னு கடைசியாக தான் நம்ம தலைவனோட என்ட்ரி என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஒரு ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபியரே மாற்ற போகிற ஒரு ஸ்கின்னு தான் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரா எம்பி பாட்டி ட்ராகோ ஏகே எடுத்து பார்த்திங்கன்னா மெக்லடன் ஸ்கேர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லெவல் கூட்டுற ஒரு கன் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா அது பேர் நப்பா நம்மளோட ரெண்டு புல்லட் ஷாட்னா அதாவது பார்த்தீங்கன்னா எம் ஒன் எயிட் எயிட் செவன் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம சொத்தை அழிக்கிறதுக்கு தான் வருவோம்ல ஆனால் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்கன்னே மாதிரி இல்லைனா பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அந்த ஷார்ட்கன் மாதிரி இல்லாமல் இருக்குது மித்த கன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மாறி போயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்கின் அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியுது அண்ட் பவர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் கொடுத்தாகணும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்கின்னு பார்த்திங்கன்னா மற்ற ஸ்கின்னோடு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தால் தான் அதுக்கு ஒரு மரியாதை அண்ட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேங்குவான்ட்டு ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு டபுள் டேமேஜ் விட்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அண்ட் டபுள் டேமேஜ் கொடுத்தா எல்லோரும் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அதனால் பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுக்கோங்கப்பா எங்கேயாட்டு எங்கேயாட்டு போய் ஏதாட்டு பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னு வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஃபேடட் வீலில் தான் வரும் ஃபேடட் வீட்டில் வராமல் திடீர்னு பார்த்திங்கன்னா வெப் ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ட் ஏன்னால் எவ்வளோ ஸ்கின்னானே ஃபேடட் வீல் தான் ஆயிரத்தி ஐநூறு டைமண்ட் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி ஃபிக்ஸடாக இருக்காங்க ஃப்ரீ ஃபயர் ஓகேங்களா அவ்வளோதான்டா தான்ட்டா ஸ்கின் ஸ்கின்னு வேடி வீடியோ வீடியோ விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்காதீங்க இன்னும் பார்த்திங்கன்னா பேக் ஸ்கின்னு லூட் பாக்ஸ் ஸ்கின் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது அண்ட் ஃபஸ்ட்டு இந்த பேக் ஸ்கின்னு ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அண்ட் செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அண்ட் தேர்ட் இருக்கிறதுலாம் எல்லா அதே மாதிரி தான் இருக்குது கடைசியாக இருக்கிற நாலு இதை பாருங்கள் வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் பேக் ஸ்கின்னான்னு கேட்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் நம்ம ஏதோ ஜோக்கர் கூட பார்த்திங்கன்னா கொலாபரேஷன் போட போகிறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கர் பேக் மாதிரி இருக்கா லூட் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கரோட லூட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அண்ட் ஸ்கின்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படி இருந்தது அண்ட் இந்த ஓபி டுவெண்ட்டி செவன் ஒரு பெரிய அப்டேட்டாக இருக்கும்னு நான் நினைக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம லூட் பாக்ஸஸை வந்து பார்த்துடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ஸு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அண்ட் நம்ம லூட் பாக்ஸ்க்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு க்ரோனோ அப்டேட்ல வந்தது அதை பெயிண்ட் அடிச்சு கொண்டு வராங்க ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதோ பார்த்தீங்கன்னா மழை மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று புல் மாதிரி ஏதோ ஒன்று கலந்து பேர் இருக்குது மூணாவது ஒன்று அது லூட் ஆடா ஏதோ முட்டையெல்லாம் வச்சு ஏதோ டப்பாக்குள்ளே முட்டை எல்லாம் அது லூட் பாக்ஸ் ஆடா அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜோக்கர் வரும்னு ரெண்டு ஜோக்கர் பார்த்திங்கன்னா இதில் இது இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காஞ்சனா படத்தில் கூட அந்த அந்த பையன் ஏறி உட்காந்து ஒரு குதிரையில் ஆடுவாங்களாம் அந்த ஒரு லூட் பாக்ஸ் மாதிரி இருக்குது அண்ட் பக்கத்தில் ஒரு வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன கண்டுபிடிக்க பிடிக்கும் அண்ட் ஒரு மேக்கப் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஜோக்கர் எத்தனை ஜோக்கர் தான் ஜோக்கர் ஏதோ பெரிய ஒரு ஜோக்கர் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொலாபரேஷன் பண்ண போகிறோம் அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இதிலே தெரியுது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லூட் பாக்ஸ் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பேகு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கன்னு ஸ்கின் எல்லாமே இருந்தது ஏதோ ஒரு பெரிய கொலாபரேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓவி டுவெண்ட்டி செவன் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காத்துட்ருக்கு அண்ட் அவ்வளோதான் தான் பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தோட ஸ்கின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓபி டுவெண்ட்டி செவனில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வரப்போகுது அண்ட் இதெல்லாம் அந்த அடுத்தடுத்த அப்டேட் தெரியாதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த அது பேர் என்னப்பா அந்த ஒரு எயிட் செவன் எவ்வோ ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா தகவல் எல்லாம் கிடச்ச உடனே நான் வந்து பட்டுருந்திங்கன்னா போட்டுருவேன் அண்ட் நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவோட பிக்கம் சேலஞ்ச் அந்த ஒரு அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு போட்டலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து என்னால் சொல்ல முடில ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் யாருனே எல்லா இடத்துலையும் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க தெரியலனா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா அது என்னது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்கூஸ் கொடுங்க நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளையிலேருந்து எங்கே போட அவ்வளோ தான் அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கம் சேலஞ்சு கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது டொக்கன் நேரம் வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் ஐஸ் போடுடா உன் கருத்த கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை